தஞ்சாவூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக 27,000 ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியிருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்திருக்கின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் காதர்ஹுசைன் இணைந்திருக்கிறார். காதர்ஹுசைன், நெற்பயிர்கள் மழையில் வீணாகியிருப்பது குறித்து அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கார். அதாவது லாவண்யா, தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் வந்து நிவர் புயல், புரவி புயல் மற்றும் தற்பொழுது பெய்து வரக்கூடிய மழை காரணமாக சுமார் 13,000 ஹெக்டேர் அதாவது 27,000 ஏக்கர் அளவிற்கு நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக அரசு அறிக்கை என்பது வெளியிட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சை மாவட்டத்தின் ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பாப்பாநாடு உள்ளிட்ட திருவையாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் அனைத்துமே தற்பொழுது வந்து மூழ்கி அழுகும் நிலை என்பது ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் ஏற்கனவே புரவி புயலில் மூழ்கிய இந்த நெற்கதிர்கள் அனைத்துமே தற்பொழுது வரை அறுவடை செய்ய முடியாமல் நீரில் மூழ்கி அழுகக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் விவசாயிகள் நம்ம கையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த நெற்கதிர்கள் அனைத்துமே புயல் மழை காரணமாக நீரில் மூழ்கியது. மூழ்கி அறுவடை செய்யக்கூடிய நெற்கதிர்கள் அனைத்துமே முளைத்து விட்டன. முளைத்த நெற்பயிர்களை வேதனையுடன் விவசாயிகள் கையில் வைத்திருப்பதை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் மூழ்கிய பயிர்கள் அனைத்துமே அழுகக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் தற்போது இந்த தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்து வருவதால் இந்த நெற்கதிர்களை அறுவடை செய்யவும் முடியவில்லை. இது விற்பனை செய்யவும் முடியாத சூழ்நிலையில் வந்து நெற்கதிர்கள் அனைத்துமே ஒரு முளைக்கக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டு முளைத்து விட்டன. நேரடியாக நம்ம பார்க்க முடியாது. ஒளிப்பதிவு டேவிட் காமிச்சிட்டு இருக்காரு. இந்த நெல்மணிகள் அனைத்துமே இன்னும் ஒரு 10 நாட்களில் அறுக்கக்கூடியது. அறுவடை செய்ய வேண்டிய நெல்மணிகள் அனைத்துமே முளைத்து கதிராக வந்துவிட்டது. இதை பிடுங்கி நடவு செய்யலாம் அப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். இதே நிலைமையில் வந்து தஞ்சாவூரில் சுமார் 5,000 ஏக்கர் அளவிற்கு இதே நிலையில் தான் இதை ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது அறுவடை செய்யக்கூடிய இந்த அவசரமாக கையில் அறுவடை செய்தாலும் ஏக்கருக்கு 35 மூட்டைகள் வர வேண்டிய நெல்மணிகள் 5 அல்லது 6 மூட்டைகள் தான் வருகிறது. இது அறுவை செய்யக்கூடிய இயந்திர கூலிக்கு கூட பத்தவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். இங்கே பாதிக்கப்பட்ட வயலோட விவசாயி ஒருத்தர் இருக்காரு. சார், நீங்கள் எவ்வளோ ஏக்கரில் சாகுபடி பண்ணீங்க, எப்படி இருக்குது, அதிகாரிகள் வந்து கணக்கெடுத்துட்டு போனாங்களா, நிவாரணம் எதுவும் கேட்டிருக்கீங்களா? ஒரு 7 ஏக்கரில் நான் விவசாயம் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து அதிகாரிகள் வந்து பார்த்துருக்காங்க, விஓ வந்து கணக்கெடுத்துட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் இந்த கணக்கெடுக்கிறதாவே இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இதற்கு முன்னாடித்த புயல்கள் எல்லாம் இதே நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாட்டியும் வந்து விவசாயிகள் வந்து வட்டிக்கு வாங்கி தான் விவசாயம் செய்கிறோம். ஒரு ஏக்கருக்கு வந்து எப்படி ஒரு 45,000 to 50,000 ரூபா வரைக்கும் செலவாகுது. இதற்கு வந்து விவசாயி கையில் வச்சுட்டு நாங்கள் வந்து இதை செய்யலை. இதை வந்து ஒரு வட்டிக்கு வாங்கி தான் நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து விவசாயிகள்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு வாழ்வாதாரத்தை நாங்கள் இழந்திருக்கோம். இன்றைக்கி வந்து அரசாங்கம் இதற்கான முறையான இது நிவாரணம் எங்களுக்கு வழங்கணும். எங்களுக்கு இதற்கு முன் நடந்த புயலுக்கெல்லாம் வந்து நிவாரணமே கொடுக்கல. கஜா புயலில் இதோட மோசமான ஒரு நிலை இருந்துச்சு. அதற்கும் வந்து கணக்கெடுத்துட்டு போனாங்களே ஒழிஞ்சு கணக்கெடுப்பாகவே இருக்க ஒழிஞ்சு அரசாங்கத்திட்டேருந்து ஒரு நிவாரணம் எங்களுக்கு வரல. ஒரு ஏக்கருக்கு நாங்கள் வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே செலவு செஞ்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் வந்து கணக்கெடுக்கும் பணி என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இப்போ புரவி புயல் முடிந்த பிறகே கணக்கெடுக்கும் பணியை தொடங்கிவிட்டார்கள். தற்பொழுது வரை சுமார் 30,000 ஏக்கர் அளவிற்கு பாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள சூழ்நிலையில் மீண்டும் வந்து விவசாயிகள் எந்த அளவுக்கு எந்தெந்த பயிர் பாதிக்கப்பட்டுள்ளது, அறுவடைக்கு தயாரான பயிரா, இளம் பயிரா, அந்த எத்தனை நாட்கள் பயிர், அதுக்கு எவ்வளோ நிவாரணம் வழங்கலாம் என கணக்கெடுக்கும் பணி என்பது 30% நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் தற்போது உள்ள சூழ்நிலையிலிருந்து தொடர்ந்து மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் பாதிப்பு என்பது இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் கடந்த வாரம் ஒரு வயலில் வந்து கணக்கெடுக்கும் பணி நடந்திருந்தால் என தற்பொழுது வந்து இந்த நீர் என்பது வடிந்திருக்கும் என இந்த நீரின் அறுவடைக்கு தயாராக உள்ளது. இதில் வந்து 30 மூட்டை வரும் என்றால் அதிகாரிகள் கணக்கெடுக்கும் பொழுது 20 மூட்டை வரும் என எதிர்பார்க்கப்படுவதாக கணக்கெடுத்திருப்பார்கள். ஆனால் தற்பொழுது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வயல் முழுவதுமே வந்து மூழ்கி உள்ளது. இதன் காரணமாக அனைத்து பயிருமே வந்து வீணாகிவிட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீதமுள்ள பயிர்களுக்கு இழப்பீடு என்பது ஒரு கிடைக்காத நிலை என்பது ஏற்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கணக்கெடுக்கும் பணி என்பது உள்ளது. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது அருகிலே உள்ள இந்த வயல் பார்த்தீங்கன்னா இளம் பயிராக உள்ளது. இந்த இளம் பயிர் அனைத்துமே வந்து நீரில் மூழ்கி உள்ளது. கதிர் வரக்கூடிய நிலையில் இதற்கு தண்ணீர் வந்து காய்ந்து இருக்க வேண்டும். ஆனால் தண்ணீரில் நின்றால் இந்த பயிர் என்பது அழுகக்கூடிய நிலை என்பது ஏற்படும். ஏனென்றால் ஜனவரி மாதம் வரை வந்து மழைப்பொழிவு இருக்கும் என ஒரு கணிப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பயிர் அழுகினால் இந்த பயிரும் பாதிக்கக்கூடிய நிலை என்பது ஏற்படும். ஏனென்றால் தைக்கு முன்பாக அனைத்து விவசாயிகளும் அறுவடைக்கு தயாராகும்படியே சாகுபடியை மேற்கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து ஒவ்வொரு பயிரும்
முளைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது, அழுகக்கூடிய நிலையில் இருக்கிறது. இதற்காக அனைத்து விவசாயிகளுக்குமே நிவாரணம் வழங்க வேண்டும் எனதான் விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறார்கள். இன்னொரு விவசாயி இருக்காரு சார், நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க? சார், நான் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டத்தில் ராமம்பலபுரம் வரத்தில் துரண்டாக்கோட்டிலிருந்து பேசுறேன் சார். நான் வந்து ஒரு 3 ஏக்கர் விவசாயம் பண்ணியிருக்கேன். 3 ஏக்கருமே பாத்தீங்கன்னாக்கா இந்த நிவர் புயல் மற்றும் அதுக்கடுத்த இந்த புயல் இந்த நாள் கண்டிப்பா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால எல்லா பயிருமே விவசாயத்துக்கு அறுவடை கூட இருக்கு. நெல் போற எல்லாமே மாவட்ட ஆட்சியர் இணைப்புல இருக்காரு, அவர் பேசுறாரு. காதர் ஹுசேன், நம்மிடையே தஞ்சை மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். துரையுண்டார் கோட்டையில விவசாயிகள் வந்து தங்களுடைய 30,000 ஏக்கர் வெளிநிலத்தில் இருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாம் நாசமாக இருப்பதாகவும் அதிகாரிகள் வந்து ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்கதாகவும் சொன்னாங்க. இது குறித்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? ஆமா, நம்ம சமீபத்துல புரவி புயலினால் பெய்த கனமழை காரணத்தினால் தஞ்சை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 12,000 ஹெக்டேருக்கும் மேற்பட்ட நெற்பயிர் வந்து நீரில் மூழ்கியிருக்கிறது. அந்த வயல் நிலங்கள் எல்லாத்துமே வந்து வருவாய்த்துறை மற்றும் வேளாண்மை துறை சார்ந்த அலுவலர்கள் வந்து உடனடியாக ஆய்வு செய்து உரிய நிவாரணைக்கு ஏற்பாடு செய்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நேற்றுக்கு கூட மதிப்புக்குரிய வேளாண்மைத்துறை இயக்குனர் அவர்கள் பாதிக்கப்பட்ட இடங்கள் நேரில் இடப்பார்வை செய்திருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனைத்து விவசாயிகளுக்கும் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு கண்டிப்பாக நிவாரணம் பெற்று தருவதற்கு துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக அனைத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்குமே வந்து உரிய நிவாரணம் அரச சார்பில் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். சார், நான் தஞ்சாவூர் ரிப்போர்ட்டர் ஹுசேன் பேசுறேன். அதாவது நான் இப்ப நிக்கிற வந்து துறையுண்டார் கோட்டையில இருக்கேன். இந்த பகுதியில் வந்து ஏற்கனவே கடந்த கஜா புயலின் பொழுதே வந்து கணக்கெடுக்கும் பணி என்பது நடைபெற்றது. ஆனால் தற்பொழுது வரை நிவாரணம் என்பது வழங்கப்படவில்லை அப்படிங்கிறாங்க. அதே போல தற்பொழுது வந்து இளம் பயிரும் நீர்கில் மூழ்கியுள்ளது, அறுவடைக்கு தயாரான பயிரும் நீர்கில் மூழ்கியுள்ளது. பர்சன்டேஜ், அதாவது பகுதி வாரியா பார்க்காம அனைத்து பயிர்களுக்குமே நிவாரணம் வழங்கணும், அதே போல இன்சூரன்ஸ் செய்யாத பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் நிவாரணம் வழங்கணும், அதே போல ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வீதம் இல்லை அதாவது இன்சூரன்ஸ் தொகையோட சேர்த்து நிவாரணம் வழங்கணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க சார். ஓகே, கண்டிப்பா கதர் ஹுசேன். இப்ப நம்ம மாவட்டத்துல பொறுத்த வரைக்கும் 2 வகையான பணிகளுமே வந்து நம்ம மாவட்ட நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறோம். ஒன்னு வந்து பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நம்ம மாவட்டத்தில் 95% மேற்பட்ட விவசாய நிலங்களுக்கு வந்து பயிர் காப்பீடு செய்திருக்கிறார்கள். அந்த பயிர் காப்பீடு பண்ணியிருக்கிற வயல்களுக்கு வந்து அனைத்துமே இன்சூரன்ஸ் சார்பில் என்ன இழப்பீடு தொகை கொடுக்க முடியுமோ அதுக்குண்டான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறோம். அதே போன்று நம்ம SDRF ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து கூட அவங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைப்பதற்கு இன்சூரன்ஸ் பண்ணாலும் இன்சூரன்ஸ் பண்ணலாட்டியும் கூட இன்சூரன்ஸ் நம்ம இந்த புரவி புயல் ஒரு பேரிட்டர் காலத்துல ஏற்பட்ட நிகழ்ச்சினால அதுக்குண்டான நிவாரணம் கொடுப்பதற்கும் நம்ம மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடவடிக்கை எடுத்துக் கொண்டு வருகிறோம். அதே போன்ற நீங்க சொன்ன மாதிரி பழைய நிவாரணம் ஏதாவது விடுபட்டு இருந்தா அதுக்கும் கூட நம்ம கணக்கு எடுத்தது என்ன நிலைமையில் இருக்கிறதுன்ட்டு ஆய்வு செய்து கண்டிப்பாக அந்த நிவாரணம் கிடைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும். சார், இந்த பல பகுதிகளில் வந்து இன்னும் வயலில் தண்ணி தேங்கி நிற்குது, முறையாக அந்த வடிகால் வசதிகள் இல்லாதால தண்ணி தேங்கி நிற்குது. அந்த தண்ணியை வடி வைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அரசு அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க சார். ஓகே, கண்டிப்பாக நம்ம பல்வேறு இடங்களில் வந்து தண்ணி நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் இடைவெளி விட்டு ஒரு 20 சென்டிமீட்டர் மழை வந்து நம்ம மாவட்டத்திற்கு கிடைத்திருக்கிறது. பல்வேறு இடங்களில் வந்து எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருந்ததோ கிட்டத்தட்ட ஒரு 60 இடங்களில் வந்து நமக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறது. அது உடனடியாக நம்ம கள அலுவலர்கள் அனைத்து இடங்களில் வந்து தண்ணி வடிவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நீங்க சொல்ற மாதிரி குறிப்பிட்ட பகுதிகள் அங்க பிரச்சனைகள் இருந்தா உடனடியாக நம்ம சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் வந்து இடப்பார்வைக்கு அனுப்பி உடனடியாக அந்த தண்ணி வெளியேறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். நன்றி. இணைப்பில் வந்து பதில் சொன்னமைக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா ஏற்கனவே விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த ஆண்டுதான் முப்போக சாகுபடிக்காக
சாகுபடி பணியை தெரிந்திருக்கிறார்கள். கடந்த முறை குறுவை சாகுபடியில் அறுவடையின் பொழுது மழை பெய்ததாலும் அதே போல கொள்முதல் நிலையங்கள் முறையாக திறக்காதாலும் கடுமையாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள். செய்தி ஒளிபரப்ப தொடர்ந்து செய்தியை அடுத்து அனைத்து நெல்மணிகளும் கொள்முதல் செய்யப்பட்டன. தற்பொழுது அறுவடைக்கு தயாராக உள்ள சூழ்நிலையில் மழை பெய்து நீரில் மூழ்கி அழுகக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டுள்ளது. ஆட்சியர் கூறியது போல அனைத்து விவசாயிகளுக்கும் முறையாக நிவாரணம் என்பது அளிக்கப்படும் என நம்பலாம். லாவண்யா நிச்சயமாக காதுருசேன், விவசாயிகளிடம் கேட்டிருந்து ஆட்சியரிடமும் கேட்டிருக்கிறோம். ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியிருக்கிறார். கள தகவல்களுக்கு நன்றி.